ஹலோ மை நியூ வியூஸ், வெல்கம் டு என்கேஆர் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம் அப்படின்ற கான்செப்டை பற்றி பேச போகிறேன். இந்த கான்செப்டை நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்டை ரியலைஸ் பண்ணேன். இந்த கான்செப்ட் பேசிக்கலாக என்னன்னு சொன்னால், விக்ரம் வேதா படத்தில் ஒரு லிரிக்ஸ் வரும், அதாவது வாழ்க்கை ஓடி ஓடி அழிஞ்சு அழிஞ்சு தெரிஞ்சு உடஞ்சி முடிஞ்சு ஆரம்பித்த இடத்தை தேடி வந்து நிற்கிறா, எல்லாம் முடிஞ்ச பின்ன எரிய போகிற புதைய போகிற ஸ்வர்க்கம் நரகம் போனதுக்கு சாட்சி இல்லைதா, இங்கே நீயும் இருக்க வாழ்ந்துக்கோ, நேர நாளாக இருந்தால் பொழைச்சிக்கோ, எதுவும் இங்கே சரியும் இல்லை தவறும் இல்லை போடா அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் வரும். ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம்னா அதுதான். ஸோ மோரோவர், நீ எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் இது உனக்கு கிடையாது, அந்த ஒரு விஷயம் உனக்கு கிடையாது, இந்த ஒரு விஷயம் எனது என்னது கிடையாது, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆடுறவங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம் அப்படின்ற கான்செப்ட் அவங்களுக்கு அழகாக புரிஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் அதிகமாக ஆட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்க மாட்டேன். இப்போ தான் ஆரம்பிக்கலாம். ஸோ ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம்னா, ஸோ ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொன்னாலே பாசிட்டிவ்னு அர்த்தம், நிஹிலிசம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு லைக் சைக்காலஜிக்கல் கான்செப்ட்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் நிறைய பேர் நிறைய விதமாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இந்த இது ஒரு கைண்ட் ஆஃப் கான்செப்ட் ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம்னு சொல்லிட்டு. ஸோ கைண்ட் ஆஃப் இந்த பெரிய அண்ட சராசரத்தில் நான் ஒரு பகுதி, என்னுடைய பங்கு இவ்வளோ தான் இருக்குது, என்னுடைய பங்கு அதிகமாக கிடையாது. ஸோ மோரோவர், இவ்வளோ பெரிய அண்ட சரத்தில் நான் எந்த விஷயம் பண்ணாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. மோரோவர், இப்போ ராஜராஜ சோழன் சொல்கிறாங்க, ராஜராஜ சோழன் அவரே பெரிய குழை கட்டினார், 6 வருஷம் கழித்து நம்ம பேசுகிறோம், 2000 வருஷம் கழித்து யார் பேச போகிறாங்க, யாரும் பேசலாம் மேபி, ஓகே, 3000 வருஷம் யார் கழித்து யார் பேச போகிறாங்க, இன்னும் ஒரு 5000 வருஷம் கழித்து ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிறதே எல்லோரும் மறந்துடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம். மோரோவர், நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி, நீங்கள் கெட்டது பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு கொலகரானாலும் சரி, டெரரிஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்காக நான் வந்து எல்லாரும் கெட்ட விஷயம் பண்ணுங்கன்னு சொல்லலை, நத்திங் மேட்டர்ஸ், நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அழுவாதீங்க. மோரோவர், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலை இருக்கும் நம்ம மைண்டில், தோல்வி பயம் இருக்கும், எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் மைண்டில் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக, ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். நீங்கள் ஒரு சலூன் கடை வச்சுருக்கீங்களா, அந்த வேலையை 100% கொடுங்க. மோரோவர், அந்த கஸ்டமர் வரான், அவனை எப்படி ரிசீவ் பண்ணுறது, லைக் அந்த ஒரு மூமெண்ட்டை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஸோ கொண்டாடுனா உங்களுக்கு அதனால ஒரு சின்ன ப்ளஷர் கிடைக்கும். ஸோ மோரோவர், நீங்கள் வந்து அந்த சலூன் கடை வச்சிருக்கேனே, ஃப்யூச்சரில் என்னோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும், என்ன ஆகிடும், நான் வந்து பெரிய ஆள் ஆகணா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுருந்தீங்களா, நீங்கள் ஒரு ஆப்டிமிஸ்ட் கிடையாது. அதான் இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுங்க, எல்லா விஷயமே பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம். இந்த மூமெண்ட்டு நான் வந்து இந்த சுச்சுவேஷனை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்டிமிஸ்டிக். ஸோ நான் ஹாயாக ஆறாமல் இருக்கிறேன், இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த வீடியோக்கு வியூஸ் எப்படி வரும், யார் இந்த எப்படி லைக் பண்ணுவாங்க, இந்த வீடியோ எல்லாம் பார்ப்பாங்களா, இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணலை, இதை வந்து இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு பேஷனேட்டடாக, ஓகே நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அது 4 பேருக்கு போய் சேர்க்க போகிறேன் அப்படின்னு, இதில் ஒரு சந்தோஷம் எனக்கு அவ்வளோதான். ஸோ இது இந்த வீடியோ என்ன ஆக போகுது, எத்தனை பேர் வியூ பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் லைக் பண்ண போகிறாங்க, ப்ரெஷர் இல்லாமல் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன நிம்மதியாக ஆப்டிமிஸ்டிக்காக பண்ணுறோம், பாசிட்டிவாக பண்ணணும், அதுதான் ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம்னு சொல்கிறாங்க. மோரோவர், நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு கட்டிட்டு ஆடுவாங்க, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம் கான்செப்ட். நான் விக்ரம் வேதாவோட கான்செப்ட் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ லைக் மோரோவர், நீங்கள் உங்கள் வீட்டோட பாத்ரூம் க்ளீன் பண்ணாலும் சரி, அதை வந்து 100% அழகாக பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு விஷயம் அழகாக மாறிடுச்சுன்ட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம். ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத விட்டுட்டு இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருந்தீங்கன்னா அதுதான் ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம். நான் ஏற்கனவே விக்ரம் வேதாவோட லிரிக்ஸ் சொன்னேன்,
அந்த விக்ரமேந்திரோட பாட்டை இந்த நோட்டி கேளுங்க, கருப்பு வெள்ளை அப்படின்ற ஒரு பாட்டு. உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் நிஹிலிசம்னா என்ன ஒன்று உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ பேசிக்காக இந்த கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க போக இருக்குதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க, அந்த ப்ரெஷரை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணுறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு NKR அகாடமி.